கார்த்திகேயன், உங்கள் மேலே அடுக்கடுக்காக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, நீங்கள் அழறீங்க, அதுக்கு என்ன காரணம்? பாசம் வச்சிருக்கோம் தான். ஒரு நிமிஷம், ஏன் அவர் சொல்ல விடுங்க. என்ன என்ன சொல்லுங்க. பாசமா வேஷமா? விளங்க மாட்டேன், விளங்க மாட்டேன் மேடம். நான் குடிதான், குடிக்க மாட்டேன் மேடம். இது பாசமா வேஷமான்னு கேட்குறாங்க. இல்லை பாசம் தான் மேடம். பாசம் இருக்கிறவன் தான் வந்து குடிச்சிட்டு வந்த உடனே நான் உனக்கு எதிரியா தெரியவேன், என்னை எதுக்கு அடிக்கணும், என்னை எதுக்கு துன்படுத்தணும், என்னை எதுக்கு மனதளவில் என்னை குடிக்க மாட்டேன் மேடம், என்னை எதுக்கு இது பண்ணணும். ஒரு நிமிஷம் என்னை மனைவியா நினைச்சு பார்க்க வேணாம். நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாங்களே, என்னப்பா என்ன மனைவியா நினைச்சு பார்க்க வேண்டாம். ஒரு செகண்ட் பண்ண போறீங்க, நம்பிக்கை இல்லைன்றாங்க. மனுஷியா நினைச்சு பாத்துருக்கோம். என்னை நீ அடிக்கிறல்ல, அப்ப நான் எத்தனை வாடி உன கையெடுத்து வேணாங்க வலிக்குதுங்கன்னு கையெடுத்து கும்பிட்டு இருக்கேன் மேடம். நான் கேளுங்க, அவரை நான் தனியா இருந்து என் பசங்களை நான் இந்த வார்த்தையை எவ்வளவு தூரம் நம்புறது? நீங்க சத்தியமா எல்லாம் சொல்றீங்க, எவ்வளவு தூரம் நம்ப முடியும்? நாங்க அவங்களுக்கு நம்பிக்கை வரலையே. எனக்கு வந்து கண்ணீர் உண்மையா? கண்டிப்பா மேடம், நம்பி நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும். கார்த்திகேயன், உங்க மனைவிக்கு உங்க மேல நம்பிக்கையே வரல, அவங்க நம்பணும் உங்களை. வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். நான் இங்க நீ பண்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், வேண்டவே வேண்டாம், வேண்டாம் வேண்டாம். நீ இதெல்லாம் நீ எல்லாம் நடிக்காத, நீ இதெல்லாம் நீ இங்கே வந்து எல்லாம் நடிக்காத. நீ எவ்வளோ எத்தனை வாட்டி அடி வாங்கி அடிச்சுட்டு மறுநாள் போதை தெளிஞ்சு வெளியில் போகும்போது அப்போ ஒரு செகண்ட் பொண்டாட்டியை நினச்சி பார்த்துருக்கணும். ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, நம்ம அடிக்கிறோமே, நம்ம பொண்டாட்டி என்ன தப்பு பண்ணால், நம்ம கொண்டாந்து கொடுத்தாதானே காசு அப்படின்னு நீ நினச்சிருக்கணும். அப்போல்லாம் நீ நினைக்கல, ஒரு செகண்ட் நினச்சி பார்த்துருப்பியா? நீங்கள் இதில் என்ன சஜஸ்ட் பண்ண விரும்புகிறீங்க மேம்? வெண்ணிலா மேம்,